எவ்வளவு பாருங்க, அந்த உயிர்கள்லாம் டிவியில பார்க்கும்போது கண்ணீர் அப்படியே மனசே கஷ்டமா இருக்குங்க. உண்மையாவே பயங்கர வருத்தமா இருக்கு. எத்தனை உயிர்கள் பழியாது பாருங்க. நீங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கிறதுக்காக கோவப்படுறீங்க. நம்ம நாடு ரோடு முழுக்க முக்குக்கு முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கானே, அதெல்லாம் உங்களுக்கு தவறா தெரியலையா? இது ஸ்லோ பாய்சனுங்க. இவன் இன்னைக்கே செத்துருவான், இவன் 5 வருஷம் கழிச்சு சாவான். ஸ்லோ பாய்சனுங்க. இது என்ன ஒரு பெரிய மாற்றம்? உங்களால இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் ஒழிக்கவே முடியாது. அட பிளாஸ்டிக் பாட்டில ஒழிங்கன்னு சொல்லி மூக்கு போர்டு வச்சிங்களே, உங்களால ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா? அப்புறம் எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும்? இந்த கையாலாகத்தனம் வந்து எல்லாம் மனிதர் கேவலமா இருக்குதுங்க. உண்மையா கஷ்டமா இருக்கு. இது யாருக்கும் தெரியாம நடந்திருக்காது. அரசியல்வாதிகளுக்கு தெரியாம நடந்திருக்காது. ஆட்சியாளர்களுக்கு தெரியாம நடந்திருக்காது. இது எவ்வளவு வருத்தக்கூடிய சம்பவம் பாத்தீங்களா? இன்னைக்கு காலையில எங்கேயாவது வித்துட்டு இருப்பானுங்க. நீங்க வேற இதெல்லாம் நீங்க முடிஞ்சிருச்சா நினைச்சிடாதீங்க. இப்ப எங்கேயாவது காலையில சரக்கு ஓடிட்டு இருக்கு. சினிமா எடுக்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து ஆட்சி எப்படி சார், எப்படி சார் சினிமால ஒரு கருத்தை வந்து நீங்க எடுத்து சொல்லிடுறீங்க, அது குறைந்த பட்ஜெட்டா இருக்கலாம் பெரிய பட்ஜெட்டா இருக்கலாம். ஆட்சி முறைங்கிறது சமூகத்துல வந்து ஒரு மாற்றத்தை உடனே நீங்க கொண்டு வரலாம் நம்புறீங்களா? அதுக்கான சாட்சி கொடுத்துருக்காங்க. நீங்க நினைச்சா முடியுங்க. என்ன சிகரெட் குடிக்கிற விட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவேன். லைட் அவுட்டிங்னா பிரச்சனை ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்க் போட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குவேன். விடுனா விட்டுரு, விடுனா விடு. என்ன சாமி இது இருக்கு? அதுக்குத்தானே தங்கம் ஓட்டு. என்னுடைய இயலாமையை காப்பாற்றுறதுக்கு தானே ஆபத் பாண்டவர்கள். என்னுடைய கதாநாயகர்களே ஆட்சியாளர்கள் தானே. என்னை காப்பாற்றுற அப்பா அம்மாவை அவங்க தானம்மா. அந்த வேலையை செய்வதற்கு தான் அவங்க. நீங்கள் அதை முடியலன்னா இறங்கி வீட்டுக்கு போயிடலாமே. அது எப்படி அது? அதை செய்யணும், மாற்றி தானே ஆகணும். நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் 2 இட்லி கொடுங்க தானே கேட்குறீங்க, ஒரு 1/4 பாட்டில் விஷம் கொடுனா கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியாதா விஷம் எது இட்லி எதுன்னு தெரியாதா? அதனால ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் சாமி, ரோடு போட்டால் கொல்ல, பள்ளிக்கூடம் கட்டினா கொல்ல, தண்ணியில் கொல்ல, சாராயத்தில் கொல்ல, சிகரெட்டில் கொல்ல, கொல்ல முடிஞ்ச வரைக்கும் எப்படி சம்பாதிக்கும் தான் சாமி நடக்குது. அந்த மாற்றங்கள் வரணும் தானே நான் சொல்கிறேன். அதுலேருந்து ஆட்சி மாற்றத்துக்கே முடியாது அப்படின்னா அதை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வரக்கூடிய படங்கள் முன்னெடுப்பாங்க இல்ல? கண்டிப்பா. நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், நம்ம பொழுதுபோக்குறதுக்கு சினிமா வர்றதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. இருந்தாலும் நம்மளால முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்களை ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயங்களை மக்கள் மனசுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமை இல்லையா? அது கட்டாயம் அதை செய்யணும்னு நான் விரும்புறேன் சாமி. அது என் மனசுக்கு அதான் நினைக்கிறேன் நான். நெருக்கடி வந்தா எப்படி சொல்லிருக்கேன் படத்துக்கும் பல நெருக்கடி, பல தடைகள் இருக்குதானே செய்யும், இருக்குதானே சாமி செய்யும். என்ன பண்ணிடுவான் இது பாருங்க. ஒரு முறை வாழ்க்கை சாமி. தப்பு செய்யறவனுக்கு கெட்டது பண்றவனுக்கு இவ்வளவு தில்லு தைரியம் இருந்தா நல்லதா நினைக்கிற எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது நமக்கு எதுக்கு பயந்துக்கணும்? நம்ம நேர்மை தான் நம்மளுடைய ஆயுதம். மக்களை நம்பி போகிறோம், நல்லது செய்வோம், நல்லதே நடக்கும்னு நம்புகிறேன். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் சார்.